வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிசம்பர் 20 நிகழக்கூடிய சனி பெயர்ச்சியில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் 5, அந்த ராசிகள் எது எது, என்ன மாதிரி பலன்களை அவங்கெல்லாம் பெறப்போகிறாங்க, என்ன மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா சிறப்பு வீடியோக்களும், ராசி பலன் வீடியோவும், ஆன்மீக கேள்வி பதில் வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த சனி பெயர்ச்சியில் 5 ராசிகள் ஜாக்பாட் அடிக்க போகிறாங்க. அந்த 5 ராசிகள் எது அப்படின்னா, மேஷ ராசி, ரிஷபம், மிதுனம், துலாம், தனுசு. இந்த 5 ராசிகளும் எண்ணற்ற பலன்களை பெறப்போகிறார்கள். 12 ராசிகளில் 5 ராசிகள் தான் அதிகப்படியான பலன்களை, அதாவது 70% மேலான பலன்களை பெறக்கூடியவர்கள் இந்த 5 ராசிக்காரர்கள். அதுல முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 11 இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும், தனது 3 பார்வையாக மேஷ ராசியை பார்ப்பதாலும் மேஷ ராசியினர் கோபம் குறைந்து காணப்படுவார்கள். கோபமும் ஆத்திரமும் எதுவுமே இல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கனி உங்களுடையதாகவே இருக்கும். அதனால உங்களோட கோபத்தை குறைப்பதற்கும் உங்களோட ஆத்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் சனி பகவானின் இந்த பெயர்ச்சி பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பதாலும், அந்த குருவை சனி பார்ப்பதாலும், மாதாந்திர வேலைக்கு போறவங்க, வாராந்திர வேலைக்கு போறவங்க, தின ஊதியத்துக்கு வேலைக்கு போறவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யறவங்க எல்லோருமே, மேஷ ராசியை சார்ந்த எல்லோருக்குமே இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய பலனை தரும். மேஷ ராசியை சனி பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக உங்கள் நிதானமும் உங்கள் பொறுமையும் உங்களை வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதராக, தலை சிறந்த நபராக, சமுதாயத்தில் மற்றவர்கள் போற்றும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி இருக்கும். இந்த சனி பெயர்ச்சிக்கு லாபச்சனின்னு பேரு. லாபச்சனியாக சனி பகவான் இருப்பதால் இந்த சனி பெயர்ச்சியில் 80% மதிப்பெண்ணை மேஷ ராசியினர் பெறுவார்கள். இரண்டாவது ரிஷப ராசி வந்து இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவான் 10 இடத்துல இருக்கிறார். சனி பகவான் 10 இடத்தில் இருப்பதில், அதிலும் ஆட்சி பலம் பெற்று இருப்பதில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதே மாதிரி தொழில் கர்ம ஸ்தானத்திற்கு அதிபதியும் சனி பகவான் தான். கர்ம காரகனும் அவர்தான், நீதிமானும் அவர்தான், தொழில் ஸ்தானாதிபதியும் அவர்தான். அப்படிப்பட்டவர் அதே இடத்தில் அமர்ந்திருப்பதாலும், 11 இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும், எந்த ஒரு வேலையையும் செயலையும் நம்ம எப்படியாவது செய்யணும், நான் நினைத்த ஒரு விஷயத்தை இரவு பகல் பார்க்காம நான் வந்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து அந்த காரியத்தை வெற்றி அடையும் வரை நான் தூங்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் கொண்ட குறிக்கோளிலும் நீங்கள் வைக்கும் லட்சியத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் ரிஷப ராசியினருக்கு 75% மதிப்பெண்கள் வழங்கப்படும். 5 ராசியில 3 ராசியா நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொல்லும் பொழுதே அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து நீங்க விலகி விட்டீர்கள். அஷ்டமச்சனியின் தாக்கம் உங்களை விட்டு விலகிவிட்டது. அஷ்டமச்சனி நீங்கினதுனாலேயே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அஷ்டமச்சனியில் உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்குனவங்க, உங்களை மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் சிக்க வைத்தவர்கள், உங்களை புதைகுழியில் சிக்க வைத்தவர்கள், உங்களை ஏமாற்றி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் வாய்ப்பை அபகரித்தவர்கள் யாருங்கிறத எல்லாவற்றையும் அடையாளம் காணும் பெயர்ச்சியாக அஷ்டமச்சனி இருந்தது. கடந்த 2.5 இருந்தது. இப்போ அஷ்டமச்சனி நீங்கி சனி பகவான் 9 வீட்டில் ஆட்சி பலம் பெற்று விட்டார். கண்டிப்பாக சனியின் ஆசீர்வாதம் அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இவ்வளவு நாள் அஷ்டமச்சனியா இருக்கலாம், அதற்கு முன்னதாக இருக்கலாம், நீங்க உங்களோட குல தெய்வத்தை வழிபாடு செய்து எந்த அளவிற்கு இறை தொண்டு செய்தீர்களோ, இறைப்பணி செய்தீர்களோ, தான தர்மங்களில் ஈடுபட்டீர்களோ, அனைத்து புண்ணியங்களும், உங்கள் போன ஜென்மத்தின் புண்ணிய பலன்களும் உங்களுக்கு இந்த 2.5 காலம்
பயனுள்ளதாக இருக்கும். அந்த புண்ணிய பலன்களால் நீங்கள் எண்ணற்ற மாற்றங்களையும் ஏராளமான வாய்ப்புகளையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெறும் சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு 80% பலன்களை தரும். நான்காவது ராசி வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் இது பஞ்சம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சம சனியில் துலாம் ராசியினருக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னா, உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துகள், பரம்பரை சொத்துகள் ஏதாவது வில்லங்கத்தில் பிரச்சனையில் இருந்தால் அது முடிவிற்கு வரும். உங்களோட பரம்பரை சொத்து அல்லது உங்கள் மூதாதையரின் சொத்து, உங்கள் தந்தை வழி தாய் வழி உறவினர்களின் சொத்துக்கள் ஏதேனும் வாரிசுகள் இல்லாமல் இருந்தால் அந்த வாரிசுகளுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியோ உங்களுக்கு வரும். அப்ப உங்களோட பெரியப்பா சித்தப்பா யாராவதும் அவர்களுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் அந்த சொத்துக்கள் முழுமையாகவோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியோ உங்களுக்கு வரும் சனி பெயர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வத்துக்கு நீங்க ஏதாவது நேர்த்தி கடன் செலுத்தணும் அல்லது வேண்டுதல் வச்சிருந்தேன் அதை என்னால நிறைவேற்ற முடியல, எனக்கு அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த வேண்டுதல் இப்ப செலுத்தினாலும் சரி, அல்லது ஏற்கனவே நீங்க நினைச்சீங்க வீடு கட்டின உடனே வரேன், குழந்தை பிறந்து 3 மாதத்துல வரேன், அல்லது நான் ஏதாவது ஒரு இடம் வாங்கினா 1 மாசத்துல வரேன், அல்லது ஒரு தொழிலை தொடங்கினால் முதல் வருஷத்துல வரேன் அப்படின்னு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வரேன்னு வேண்டியிருந்து அந்த பிரார்த்தனையை இவ்வளவு நாள் நிறைவேற்றலினா துலாம் ராசியினர் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது இவ்வளவு நாள் நிறைவேற்ற முடியவில்லை, அந்த காலம் கடந்து விட்டதுன்னா இந்த 2.5 ஆண்டுகாலம் அதை நிறைவேற்றலாம். அதை உங்கள் குலசாமியா இருக்கலாம் அல்லது நீங்கள் வேண்டுதல் வைத்த கடவுளாக இருக்கலாம், எல்லோருமே அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டில் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். குலதெய்வம் உங்களுக்கு விரும்பியதை கொடுக்கும் கிரக அமைப்பாக இருப்பதால் குலதெய்வத்திடம் நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும் சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசியினருக்கு இருக்கும். துலாம் ராசியினருக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 70% பலன்கள் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியில 5 ராசிகளில் 5வது ராசியாக பலனை பெறப்போவது தனுசு ராசி. தனுசு ராசியினருக்கு 7.5 சனி முடிந்து விட்டது. இதை விட சிறந்த செய்தி தனுசு ராசிக்கு இருக்க முடியாது. இதுவே ஒரு ஹாப்பி நியூஸ் நீங்க நினைச்சுக்கலாம். 7.5 சனியில் உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை நம்பிக்கை துரோகத்தில் மூழ்கடித்தவர்கள், உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களுக்கு எதிர்பாராமல் எதிரியாக இருந்தவர்கள், கூட இருந்து குளிப்பறித்தவர்கள் எல்லோரையும் நீங்கள் அடையாளம் கண்டிருப்பீர்கள். தொழிலோ வேலையோ வியாபாரமோ அல்லது நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அதில் எப்படி செயல்படணும், எந்த மாதிரியான நுட்பமான நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும், அதுல என்ன சூட்சுமங்கிறத கற்று வைத்திருப்பீர்கள். அந்த கற்று வைத்திருக்கும் அனைத்தையும் பிரயோகப்படுத்தி நீங்கள் பெரிய பலனை அடையலாம். 7.5 சனி முடிந்து விட்டதாலும், உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலும் இந்த சனி பெயர்ச்சியில் மிகப்பெரிய பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. 100 மதிப்பெண்களுக்கு 90 மதிப்பெண்களை பெற்று முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியது இந்த தனுசு ராசி. இந்த 5 ராசிகாரர்களுமே மிகப்பெரிய பலன்களை மிகப்பெரிய அளவில் பெறுவீர்கள். நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதித்து அதில் இருக்கும் தசாபுத்தி கிரக அமைப்புகளை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அதன் பிறகு முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது. ஏன்னா நம்ம இந்த வீடியோல சொல்வதெல்லாம் ராசிக்கான பலன்கள், உங்களோட லக்னத்தை பொறுத்து, உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக அமைப்பை பொறுத்து, அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திர அதிபதி உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தருவார், அதே மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவில் இந்த மாதிரி சொன்னாங்க, என்னோட வாழ்க்கையில ராசி பலனோ மாச ராசி பலனோ குரு பெயர்ச்சி பலனோ ராகு கேது பெயர்ச்சி பலன்களோ எனக்கு வேலை செய்யல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்பவுமே இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இந்த வீடியோவை நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகமே முழுமையான பலனை தரும். அப்ப எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதா இருந்தாலும், தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த முக்கிய முடிவையும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆலோசித்து அதன்
பிறகு எடுப்பது உங்களுக்கு கூடுதல் பலனை கண்டிப்பாக தரும். உங்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய பலன்கள் மிக சிறப்பான பலன்களாக மாறட்டும். சிறப்பான பலன்களையே சனி பகவான் தருவார் என்று கூறி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவதும் இந்த 5 ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ, டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரியர் குருஜி, நன்றி, வணக்கம்.